ஹாய் ஸ்டூடெண்ட்ஸ், ஏழாம் வகுப்புல இயல் ஒன்னுல பயிற்சி 1.5 எட்டாம் கணக்கு பார்க்கப்போம். ஒரு வறட்சி காலத்தில் மேட்டூர் அணையின் நீர்மட்டம் வாரத்திற்கு 3 அங்குலம் வீதம் குறைகிறது. டேம், மேட்டூர் டேம் அணை, அணை கட்டுனா என்ன அர்த்தம்? தண்ணி சேமிச்சு வச்சிருக்க இடம். மழைக்காலங்கள்ல நிறைய தண்ணிய அணைக்கட்டுகளில் சேமித்து வச்சுட்டு அதுக்கப்புறம் நம்மளுக்கு விவசாயத்துக்கெல்லாம் டேமில் தண்ணி திறந்து விட்டுருக்காங்கன்றதெல்லாம் நியூஸில் கேள்விப்பட்டிருப்பேல. இதே போல் வறட்சி காலத்துலன்னா என்ன அர்த்தம்? மழையே பெய்யாத ஒரு வறண்ட காலத்தில் அந்த அணையினுடைய நீர்மட்டம் என்ன செய்யுதான்? குறைஞ்சிக்கிட்டே வருது. என்ன செய்யுது? குறைஞ்சிக்கிட்டே வருது. எவ்வளோ அங்குலம் குறையுது? 3 அங்குலம் குறையுது. ஒரு வாரத்திற்கு 3 அங்குலம் குறையுது. அப்படின்னா 6 வாரத்துக்கு தொடர்ச்சியாக 6 வார கால இறுதியில் நீர்மட்டத்தில் ஏற்படும் மாற்றத்தை அளவிடுக. 1 வாரத்துக்கு 3 அங்குலம் குறையுதுன்னா 6 வாரத்துக்கு எவ்வளவு குறையுது? அப்போ என்ன ஆகுது? ஒரு இது கொடுத்து பல இது கேட்குறாங்க. அப்போ என்ன செய்யணும்? பெருக்கணும். ஓகே, இப்போ முதல்ல வகை எழுதணும். 1 வாரத்தில் குறையும் நீரின் அளவு. 1 வாரத்துக்கு எவ்வளவு குறையுது? 3 அங்குலம். அப்போனா 6 வாரத்திற்கு எத்தனை வாரம் கண்டுபிடிக்க வச்சுறாங்க? 6 வாரத்தில் குறையும் நீரின் அளவு இசிக்கொல்ட்டு 3 × 6, 6 × 3 = 18 அங்குலம். இங்கே குறையுதுன்னு சொல்லல, நம்ம என்ன சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறனும்? மைனஸ் சிம்பிளை யூஸ் பண்ணிக்கிறனும் குறையுதுன்னு சொல்கிறனால. அப்போ பெருக்கையில் −18 அங்குலம் வரும் ஆன்சரு. நம்ம வார்த்தையால் எழுதல எப்படி எழுதணும்? குறையும் நீரின் அளவு, குறையும் நீரின் அளவு. அங்குலமாக சொல்லல, நெகட்டிவ் சைனை போடக்கூடாது. நெகட்டிவ் சைனை எடுத்துட்டு சொல்லும் பொழுது அங்குலம்னு எழுதணும். 18 அங்குலம் குறைகிறது. 18 அங்குலம் குறைகிறது. அளவு சொல்லும் பொழுது அடி, மீட்டர் இது மாதிரி சொல்லும் பொழுது நெகட்டிவ் சைனில் அளக்க மாட்டோம், பாசிட்டிவ் சைனில் தான் அளப்போம். ஆனால் மேலே கீழே கூடுது குறையுதுன்னு சொல்லல நம்ம எழுதும் பொழுது என்ன செய்யணும்? 3 அங்குலம்னு எழுதிட்டு குறையுதுன்னு சொல்கிறனால நான் என்ன யூஸ் பண்ணியிருக்கேன்? −3 யூஸ் பண்ணி அதை ரெப்ரசன்ட் பண்ணணும். நம்ம ஏன் மைனஸை ரெப்ரசன்ட் பண்ணுறோம் அப்படின்னா குறையுதுன்றத காமிக்கிறதுக்காக அங்கே போட்டுட்டு, பட் ரிசல்ட் எடுத்து எழுதல 18 அங்குலம் குறைகிறது அப்படின்னு எழுதும். ஓகேவா? புரியுதா?